ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதிரத் ப்ளாக்ஸ். ஃபஸ்ட் நம்ம அதை டான்ஸ் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டான்ஸ் பிடிச்சிருந்துச்சா? இது வந்து துபாயில் இருக்க ஒரு ஃபேமஸ் டான்ஸு. நம்மளுக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பெல்லி டான்ஸ் தான் தெரியும். ஸோ இந்த டான்ஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா தனூரா டான்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெவியான கிளாத்தில் இந்த மாதிரி லைட்லாம் வச்சு நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு க்ரூஸில் துபாயில் ஒரு ரிவர் மாதிரி க்ரியேட் பண்ணி அதை வந்து க்ரீக்குன்றாங்க. அதில் வந்து நம்ம ஃபுட்டு ஒரு டின்னர் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இந்த மாதிரி டான்ஸ் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஈவெண்ட்டு. ஸோ நாங்கள் போன ட்ரிப்பில் வந்து இங்கே போயிருந்தோம். இங்கே பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும், அங்கே பாருங்கள் பஃபே வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு போனோடனே வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நடுவிலே வந்து ஸ்டார்டர்ஸ் இதெல்லாம் வந்து சர்வ் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டே சாப்பிட்டுட்டே வந்து நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்ச உடனே இது ரெண்டு டெக் இருக்குது. இது வந்து கீழே இது ஃபுல் வந்து ஏசி, மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி இல்லாமல். பட் ஆனால் அங்கே வந்து உட்கார முடியல, ரொம்ப வந்து 45 degrees இருந்துச்சு, 43 to 45 இருந்துச்சு. கீழே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் எங்கள் கீழே உட்காந்துருந்தோம். ஸோ நாங்கள் இப்போ வெல்கம் ட்ரிங்க்கு ஸ்டார்டர் இதெல்லாம் சாப்பிட்டுட்டே நாங்கள் வந்து டான்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒன்ஸ் முடித்தோடனே நிறைய இது மாதிரி ஒரு 2-3 ஈவெண்ட்ஸ் வச்சு ஆடியன்ஸை வந்து அவங்க என்டர்டெயின் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டம். அது பாருங்கள் அவங்க எத்தனை லேயர் போட்டுட்டு ஆடிட்டுருக்காங்க, சூப்பராக ஆடியிருக்காங்கல்ல. ஸோ இவங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் க்ரூஸ் மேலே போய் என்னால் எடுக்க முடியல, அதனால் அந்த க்ரூஸ் உள்ளேயே இருந்து வெளியே எடுத்திருக்கேன். மற்ற க்ரூஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நல்ல லைட் செட்டிங்ஸோட உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுக்கிறதோட அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியும். ஸோ இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ இந்த நீங்கள் ரிஃப்ளெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம க்ரூஸில் போகிற மாதிரி வந்து அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி வந்து யூஎஸில் தான் ஜாஸ்தி இருக்கும், எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ எடுத்து நம்ம ஃபோட்டோ வேணும்னா எடுத்துக்கலாம். ஸோ துபாயிலையும் வந்து அதே தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் வந்து போஸ்ட் கொடுக்க சொல்லி ஃபோட்டோ எடுத்துடுறாங்க, அதுக்கப்புறம் நம்ம பே பண்ணி வாங்கிக்கணும். ஸோ நாங்களும் வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வாங்கினோம். ஸோ இப்போ டான்ஸ் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் வந்து டின்னர் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ நல்ல இந்தியன் ஃபுட் தான் கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் வந்து மோஸ்ட்டாக அதுதான் வந்து ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு அந்த சைடு வந்து க்ரூஸ் அப்படியே போயிட்டுருக்கு, அரௌண்ட் 15 kilometers, கிட்டத்தட்ட 1 hour மேலே. ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஏற்கனவே இது மாதிரி ஸ்னோவில் நாங்கள் போயிருக்கோம், பட் இந்த மாதிரி கிளைமேட்லேயும் இப்போ தான் நாங்கள் போகிறோம். பாருங்கள்
மற்ற க்ரூஸ்லாம் உங்களுக்கு வருது, அதையும் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நம்ம கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்க அப்படியே சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி ஹார்ஸோ கேமலாம் என்னென்னு தெரில எனக்கு, ஹார்ஸுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து வந்து என்டர்டெயின் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு வெரைட்டியான ஒரு பொம்மை வந்து என்டர்டெயின் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான என்டர்டெயின்மெண்ட்டு. ஸோ நம்ம ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.